அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம போன பதிவில் பார்த்தோம் அப்படின்னா உட்கார்ந்துருக்கிற சாமிக்கு வந்து எப்படி வந்து பாடி பார்ட்ஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். இந்த பதிவில் வந்து நம்ம இப்போ நின்றுட்டுருக்கிறப்போ அந்த சாமிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு எப்படி வந்து எத்தனை பார்ட்ஸ் வரும்னு பார்த்தோமோ அதே போல் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.5 வரணும். 7.5 வந்து வரணும். நின்றுட்டுருக்கிற அதாவது ஃபேஸ் தலையிலேருந்து கால் வரைக்கும் கிரீடம் ஹைட்டை சொல்லலை, பாடிக்கு மட்டும். இப்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று செஞ்சது போலவே செய்கிறேன். ஃபேஸ்க்கு வந்து 3 எடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஃபேஸ்க்கு வந்து 3, அந்த 3ங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது அந்த 3யை வந்து இது வந்து ஒரு ஃபேஸு, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபேஸுன்னு வச்சுக்கிறேன். ரவுண்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து செஸ்ட்டு வரைக்கும் உள்ள லைன், அடுத்தது ஹிப் வரைக்கும் உள்ள லைன், அதுக்கடுத்தது இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில், அதுக்கடுத்தது நீ, அப்புறம் அந்த கால் பகுதிக்கு. இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து 1, 2, 3, 4 7, இதில் பாதி இந்த மெஷர்மெண்ட்டில் பாதி பார்த்தோம்னா இதில் வருதுங்களா. ஓ, இந்த பாதி வந்து இங்கே வரும். இது வந்து 6, இது வந்து 7, இது வந்து 1/2. ஓ, 7.5. இது வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வருது. இது ஏன் நம்ம ஆஃப் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கால் வந்து நமக்கு பாதம் வந்து இப்படி, நம்ம வந்து பாதம் இப்படி வச்சுருப்போம் இல்லைங்களா. பாதத்தை வந்து இப்படி வச்சுருந்தா வந்து இது வந்து ஃபுல்லாக 1.5 அப்படின்ற கணக்கில் வரும். நம்ம பாதம் வந்து இப்படி கீழே ஊனி இப்படி மேலே வர்றதுனால இந்த ஹைட் பொசிஷன் மட்டும் கணக்கு பண்ணி நமக்கு 1/2 வந்து குறைஞ்சி வரும். ஸோ நம்ம பாதத்தோட ஃபுல் அளவு தான் வந்து முழுசாக எடுக்கிற மாதிரி வரும். அது வந்து இப்படி பழைய தரையில் வந்து இப்படி ஊனி இப்படி வரும்போது பாதி ஹைட்டு தான் வந்து நமக்கு ட்ராயிங்கில் வந்து நீங்கள் நிற்கும் போது குறையும் அந்த பாதி ஹைட்டு. அதை தான் நம்ம ட்ராயிங்லேயும் காட்ட போகிறோம் பாதி குறைச்சிட்டு. அதனால் வந்து இது 7.5 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ கிரீடத்துக்கு வந்து அஸ் யூஷுவல் நான் அதில் சொன்னது போல தான் நான் ஃபேஸ் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தனியாக. அந்த ஃபேஸ் வீடியோவில் வந்து ஃபேஸுக்குலேருந்து கிரீடம் எப்படி போடணும், ஃபேஸோட அகலம் எந்த அளவுக்கு வரணும், எந்த சாமிக்கு எவ்வளோ தூரம் வந்து அகலம் எடுக்கணும், அந்த ஃபேஸோட ஃபேஸோட அளவுக்கு ஏற்றது போல் கிரீடம் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் செப்ரேஷனாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு ஃபேஸுக்குமே. நம்ம பிளேலிஸ்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா கிரீடத்தோட ஹைட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 வச்சுக்கலாம். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டோட்டலாக வந்து 9 வந்து ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் ஒரு 1/2 வருது, கீழே வந்து ஒரு 1/2 வருது, மிடில் வந்து 8 வந்துடும், 1, 2. அப்போது இப்போ இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2, மிடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வந்துச்சுங்களா. அப்போது எப்படி கணக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 9 வரும். டோட்டலாக 9 வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 9 பார்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். 9 பார்ட்ஸ் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டாப்பில் 1/2, கீழே 1/2 விட்டுட்டு ரிமைனிங் வந்து போடுற மாதிரி வரும். இது வந்து கிரீடம் பகுதி. இது வந்து நான் அஸ் யூஷுவல் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தது போலவே தான் இந்த ஃபேஸோட அகலம் இருக்கும் உயரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உயரத்துக்கு அளவுக்கு வந்து இந்த இதில் வந்து இந்த பக்கம் ஷோல்டர் லென்த்து வரணும். ஷோல்டரோட அளவு வந்து இந்த இடத்துல வரணும்.
அதுக்கப்புறம் இது உடம்புல வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸோட அளவில் 1, 2, 3, 4, 5, 6 அந்த அளவு ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேஸோட அளவில் கிட்டத்தட்ட ரெண்டு ஃபேஸை வந்து வைக்கிற மாதிரி இடுப்பு பகுதியில் இந்த அகலம் வந்து வரணும். ரெண்டு ஃபேஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறது போல் அகலம் வந்து இந்தளவு இருக்கணும். ஷோல்டரில் வந்து ஃபேஸை ஹரிசான்டலாக போட்டு எடுக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா வெர்டிகலாகவே அந்த ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே பொசிஷனில் எவ்வளோ அகலம் வரணுமோ அந்தளவுக்கு இந்த இடத்துல அகலம் வரணும். அதுக்கப்புறம் வந்து கால் எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்களோ, நார்மலாக வச்சுருக்காங்கன்னா நம்ம கால் எப்படி சிக்ஷுவல் எப்படி வரையணுமோ அதே போல் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து இப்போ நம்ம சாரீ டிசைன்லாம் போகிறோம்னா கால் காமிக்க போகிறதில்ல, நம்ம சாரியோட பேட்டர்ன் காமிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு இப்போ இந்த காலோட இதை வந்து இந்த இடத்துல காட்டும் ஓகேங்களா. இந்த மாதிரி கால் வரும். இப்போ இந்த மாதிரி இப்போ ஸ்டாண்டிங் பொசிஷனில் காடோ காடஸோ முருகன் படம் இன்னும் வில சில அம்மன் படம்லாம் வந்து இந்த கிரகலட்சுமி படம் இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்கெட்ச் வச்சு தான் போடுவோம். சப்போஸ் வேறு ஏதாவது ஸ்கெட்சை வந்து நம்ம ரீரீட் பண்ணணும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி போடணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் வச்சு நம்ம அதை மேலே ப்ளேஸ் பண்ணுறோம் அந்த பிக்சரை அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அந்த ஸ்கெட்சு வந்து நமக்கு கிடைக்கும். இல்லை நீங்களாகவே வந்து சில பேர் குலதெய்வம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு விதமாக இருக்கும். கிராமத்து தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறு வேறு விதமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு பிக்சர்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வரையணும் அப்படின்னா இருக்கிற அதுக்கு ரிலேட்டடான ஏதோ ஒரு பிக்சர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளோட அந்த கஸ்டமைஸ் பண்ண வேண்டிய பிக்சருக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுமோ அதை இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். நான் வந்து நம்ம சேனலில் கூட அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து குழந்தை கையில் வச்சுருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரைஞ்சது தான். அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு உருவம் வந்து அம்மனில் இல்லை, நின்றுட்டு கையில் ஒரு குழந்தை கை இடுப்பில் ஒரு குழந்தை வச்சுட்ருக்க மாதிரி ஒரு அம்மன் படம். அந்த அம்மன் வந்து ஒரு கிராமத்து தெய்வம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வரைகிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கையில் அந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுமோ அதை மாதிரி போட்டுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் மெஷர்மெண்ட்டுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் பார்த்து போட்டிருக்கேன். நம்ம நேற்று பார்த்தது வந்து சிட்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய காட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய சாமிக்கு வந்து இந்த மாதிரி இப்படி சாரினா சாரி, இந்த கால் ஸ்டாண்டிங் வருதுன்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். இதில் நீ வருதுன்னா அது அதெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். இன்னும் தெளிவாக போடணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு முறை வந்து ஸ்ட்ரக்சரோட எப்படி பர்ஃபெக்டாக போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு மேலே போட்டோம்னா வீடியோ நிறுத்தியாக போயிடும். முக்கியமான விஷயத்தை வந்து நான் இதை சொல்லிட்டேன். ஸோ இதை வச்சு நம்மளால் கண்டிப்பாக போட முடியும். ஓரளவு ஏற்கனவே ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கு இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அதோட உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.